வைபவத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மேதின பிரகடனமாக பின்வரும் பிரகடனங்கள் முன்மொழியப்படுகின்றன. முதலாவது பிரகடனம், தமிழின பிரச்சினைக்கு தீர்வு. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் தமிழின பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததனால் நடைபெற்று வந்த போராட்டங்களினால் இந்த நாடு, குறிப்பாக தமிழ் தேசிய இனம் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து விட்டது. அதன் விளைவுகள் தொடர்கின்றன. அதன் விளைவுகள் குறிப்பாக சர்வதேச ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 2012, 2013, 2014, 2015களில் தீர்மானங்கள் என்பன இலங்கையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கு சர்வதேச சந்தர்ப்பம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. இலங்கையில் 2015 பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள அரசு ஐக்கிய நாடுகள் சாசனப்படியான மனித உரிமை பேரவையின் 2015 தீர்மானத்தை சர்வதேசத்துடன் இணைந்து உருவாக்கியதனாலும் அதனை நிறைவேற்ற கடப்பாடும் கொண்டிருப்பதனால் இக்கால சந்தர்ப்பத்தில் சர்வதேச ராஜதந்திர அனுசரணையை கருத்திக் கொண்டு இலங்கை தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் மக்களுக்கு உரித்தான பிறப்புரிமையான இறைமையின் அடிப்படையிலும் தமிழ் தேசிய இனம் மக்களுக்கு உரித்தான சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலும் பாரம்பரிய வாழ்விடங்களான வடக்கு கிழக்கு மாநில ஆட்சியை நிறுவும் வகையில் சமஷ்டி தத்துவம் மற்றும் கோட்பாட்டின்படி அரசியல் தீர்வு திட்டத்துடன் வற்புறுத்துகிறோம். அத்துடன் வடக்கு கிழக்கில் நெடுங்காலமாக வாழ்ந்து வரும் முஸ்லிம் மக்களுக்கும் அப்பிரதேசமே தாயமாகும் என்று ஏற்றுக்கொண்டு அம்முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமை உள்ளிட்ட சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து முஸ்லிம் மக்களின் அங்கீகாரம் பெற்றுள்ள பிரதிநிதிகளுடன் ஏற்படும் இணக்கத்தின் அடிப்படையில் முஸ்லிம் மக்களுக்கு பொருத்தமான அரசியல் தீர்வு ஒன்றையும் அங்கீகரிக்க வேண்டும் என வற்புறுத்துகின்றோம். இந்த நிகழ்விலே வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏராளமான முஸ்லிம் சகோதரர்களை அன்போடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது பிரகடனம், மீள்குடியேற்றமும் நிலம் மீட்பும். மீள்குடியேற்றம் முழுமையாக நிறைவேற்றவும் தமிழர் நிலங்களில் இராணுவ ஆக்கிரமிப்பு நீக்கப்படவும் வேண்டும். போர் காரணமாக அகதிகளாக்கப்பட்டுள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு சொந்தமான நிலங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும். 2015 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானத்தின்படியும் 2015 ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஆட்சி மாற்றத்திற்கான ஜனநாயக சக்திகள் மக்களுக்கு வாக்களித்தவாறு, மக்களின் அங்கீகாரத்தை பெற்றவாறு இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட்டு நிலத்திற்கு உரித்தானவர்களுடன் உடன் கையளிப்பதற்கு காலதாமத நூலில் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை வற்புறுத்துகிறோம். அத்துடன் சொந்த நிலங்களற்ற அங்கு வாழ்ந்த தமிழ் முஸ்லிம் பெற்றோரின் புதிய சந்ததியினருக்கு நிலங்கள் வழங்கவும் அவர்களுக்கான வாழ்வுரிமையை அங்கீகரித்து அரசு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வற்புறுத்துகிறோம். மூன்றாவது, உடல் நிர்மாணமும் அபிவிருத்தியும். போரினால் அழிந்து போன குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசம் முழுமையாக புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் என்பதுடன் அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதார நிபுணத்துவம் பயன்படுத்தப்பட்டு பாரிய மத்திய தொழில்துறைகள், சிறு தொழில்துறைகள் உருவாக்கப்படுவதற்கு முதலீடுகள் பெறப்பட வேண்டும். அதற்கு புலம்பெயர்ந்த மக்கள் பங்களிப்பும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான பொருளாதார நிபுணத்துவம் மிக்கவர்கள் மத்திய அரசு பிரதிநிதிகள், வடக்கு மக்கள் பிரதிநிதிகள், வடக்கு மாகாண சபை பிரதிநிதிகள், கிழக்கு மாகாண சபை பிரதிநிதிகள் உள்ளடக்கிய சிறப்பு ஆணையகம் அபிவிருத்தி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இதனால் இளைஞர் வேலை வாய்ப்புகளும் மக்கள் பிரதேசத்தின் பொருளாதார வளமும் பெற முடியும். மத்திய அரசின் மீள்குடியேற்ற அமைச்சின் தன்னிச்சையான நடவடிக்கைகள் உடன் நிறுத்தப்பட்டு
ஒருங்கிணைந்த மீள்குடியேற்ற மற்றும் அபிவிருத்தி கட்டமைப்பின் தீர்மானங்களின் அடிப்படையில் மீள்குடியேற்றம், புனர்நிர்மாணம், அபிவிருத்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிற்கான தனியான செயலணி 4வது தீர்மானம். மேற்குறித்த மனிதவளம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கு சர்வதேச முன்னேற்றங்களை ஏற்றும் இணைந்தும் புதிய கல்வி திட்டங்களை உயர்கல்வி, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் புதிய அறிவியல் சமுதாயத்தை உருவாக்கும் பொருட்டு 60-70% வரை கலைப்பாடங்களில் கல்வி பயிலும் மாணவர்களை 60-70% அறிவியல், தொழில்நுட்பம், வர்த்தக பாடத்துறைகளில் சித்தியும் தேர்ச்சியும் பெற செய்யவும், அடுத்த ஆண்டே வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வகையிலும் உயர்கல்வி, பல்கலைக்கழக கல்வி, தொழில் மற்றும் வர்த்தக கல்வி வேலைவாய்ப்பு திட்டமுடன் ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றை உருவாக்குமாறு அரசை வற்புறுத்துகிறோம். 5வது அபிவிருத்தி திட்டங்கள். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வேளாண்மை மற்றும் மீன்பிடி துறைகள், ஏனைய உற்பத்திகள் மேம்படுத்தப்படுவதுடன் உற்பத்தி செலவையும் வாழ்வாதாரத்தையும் அதற்கான சந்தைகளையும் உருவாக்குதல் வேண்டும் என்பதுடன் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலும் தொழில்களும் வாழ்வாதாரம் மற்றும் நிவாரணமும் வழங்க வேண்டும். இதன் பொருட்டு வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்க உடன் மதிப்பீடு செய்யப்படவும் அம்மக்கள் பயனுறவும் திட்டங்கள் வேண்டும். படித்த இளைஞர் சமுதாயம் பட்டம் பெற்றதுடன் தொழில் பயிற்சி பெற்றதும் வேலை பெற வேண்டும், அல்லது அதுவரை நியாயமான ஒரு ஊதியம் வழங்க வேண்டும். தொண்டராசிரியர் நிரந்தரமாக்கப்படுவதுடன் ஏனைய ஊழியர்கள் சம்பளத்துக்கு எதிரான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என வற்புறுத்துகிறோம். 6வது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட மேம்பாட்டு திட்டங்கள். காலம் கடந்து போயிலும் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், புனர்வாழ்வு பெற்றவர்கள், குடும்ப தலைமைத்துவத்தையும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதுடன் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அதுவரை சிறப்பு திட்டம் ஒன்றிற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வற்புறுத்துகிறோம். 7வது கல்வி. கல்வித்துறையில் மத்திய மாகாண நிர்வாகத்தினால் திட்டப்படுகின்ற கல்வி திட்டம், இடமாற்ற திட்டங்களில் ஆசிரிய தொழில் சங்கங்கள், பாடசாலை மாணவர் பெற்றோர் ஆலோசனைகள் பங்களிப்பு பெறக்கூடிய வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். பள்ளிகளுக்கான வளங்கள் சமச்சீராக வழங்கவும் வேண்டும். ஒரு பாடசாலையில் நியமனம் பெறும் ஆசிரியர் பதவி பெறுபவரில் உள்ளோர் 10 ஆண்டுகளாயினும் அப்பாடசாலையில் கடமையாற்ற அனுமதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக வடபகுதியில் கல்வி வீழ்ச்சியடைந்து வருவது ஆராயப்பட்டு மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 8வது பிரகடனம் சுகாதாரம். மத்திய மாகாண அரசு அமைப்புகள் சுகாதாரத்துறையில் பின்தங்கிய மற்றும் கிராமப்புறங்களில் மருத்துவமனைகள், மருத்துவர்கள், தாதிகள், சிறு தொழிலாளர் நியமனங்கள் சீராக நிறைவேற்ற நடவடிக்கைகள் விரைந்தெடுக்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் பின்தங்கிய கிராமப்புற மருத்துவமனைகளில் 2 ஆண்டுகளாயினும் கடமை புரிய வேண்டும். மருத்துவமனைகளில் தொண்டர் ஊழியர்களாக கடமை புரிவோர் நிரந்தர நியமனம் பெற வேண்டும் எனவும் வற்புறுத்துகிறோம். மருத்துவமனைகள் தரமுடையவையாகவும் வளங்கள் உடையதாகவும் பிரதேச சேரக பிரிவு ஒவ்வொன்றிலும் தரம் உயர்த்தப்படவும் வேண்டும். 9வது பிரகடனம் கடம்பொருள் அபிவிருத்தி. கடம்பொருள் அபிவிருத்தி அத்துறையில் ஈடுபடும் மக்கள் கூட்டுறவுத்துறையினூடாகவும் அதற்கான அதிகார கட்டமைப்பொன்று மாகாண சபைக்கூடாகவும் தக்க நிபுணத்துவம், தொழில்நுட்பம் கொண்டு பொருத்தமான திட்டங்களை வகுத்து மேம்படுத்தப்பட வேண்டும். கடை வளத்தினால் உற்பத்தி செய்யப்படும் கல் மக்கள் சாதாரணமாக அருந்தக்கூடிய மருத்துவ பானமாக சந்தைப்படுத்த வேண்டும். வெளிநாட்டு மற்றும் செயற்கை கல் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தடை செய்யப்பட வேண்டும். அத்துடன் திக்கம், வடிசாலை உள்ளிட்ட கடஞ்சாராய உற்பத்திக்கு 10 ஆண்டுகளுக்கேனும் உற்பத்தி வரி நீக்கப்பட வேண்டும். அதன் மூலம் கிடைக்கும் ஆதாயம் அத்தொழிலில் ஈடுபடும் மக்களின் நலத்திட்டங்களுக்கு பயன்பெற வேண்டும். கடன் தொழில் அபிவிருத்தி மற்றும் திக்கம் வடிசாலை புனரமைப்புக்கான முதலில் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படல் வேண்டும். 10வது பிரகடனம் வடபகுதி குடியிருப்பு தீர்வு திட்டம். 100 ஆண்டுகளாக நாமும் ஆட்சி நிர்வாகமும் மழைநீரை தேக்கவும் பாதுகாக்கவும் தவறிவிட்டோம். இதனால் நிலத்தடி நீர் உபர்நீராக பெருமளவில் மாறிவிட்டது. அண்மைய 2 தசாப்தங்களில் குளோரைட், நைட்ரேட், நைட்ரஜன், மஞ்சி ரசாயன செறிவும்
நலக்கழிவுகளும் நன்னீரை மாசுபடுத்திவிட்டன. இனப்படுகொலை நடவடிக்கையை விட மனித குலத்தை தமிழ் மக்களை இத்தகைய நச்சுநீரை குடிநீராகவும் உணவு உற்பத்திக்கு பாசன நீராகவும் மக்கள் பயன்படுத்த அனுமதிப்பதால் கேன்சர், கிட்னி நோய்கள் மற்றும் புதிய நோய்களால் தமிழின மக்கள் அழிந்து வருவது மிகப்பெரிய கொலை குற்றமாகும் என்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எனவே நம் மனித குலம் தமிழ் பேசும் மக்கள் நன்னீர் குடிநீராகவும் உணவு உற்பத்திக்கான பாசன நீராகவும் பயனுள்ள உடல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சர்வதேச மட்டத்தில் நன்னீர் வழங்குதல் பாதுகாத்தல் திட்டங்களில் நிபுணத்துவம் மிக்கவர்களின் அனுசரணையையும் நிதி உதவிகளையும் பெற்று வடபகுதி மக்களின் குடிநீர் நன்னீர் வரும் பிரச்சினைக்கு தாமதமின்றி தீர்வு காண வேண்டும் என வற்புறுத்துகிறோம். 11வது பிரகடனம் மக்களை பாதிக்கும் வரி நீக்கம். அரசு அண்மையில் அறிவித்துள்ள பெறுமதி செய்யும் வரி இதிலிருந்து சுகாதாரம், உணவு, கல்வி, சுற்றுகள் போன்றால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் அபிவிருத்தி மற்றும் புனரமைப்புகள் முதலீடுகளுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 12வது பிரகடனம் காணாமல் போனோருக்கான விடை. போரின் காரணமாக காணாமல் போனோர் தொடர்பில் அரசு பொறுப்பு கூறும் கடப்பாட்டை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்டோரின் புனர்வாழ்வு பெற்றோர் குடும்பங்களின் உழைக்கும் குடும்ப தலைவரை இழந்தோருக்கு வேலை வாய்ப்பு வாழ்வாதாரம் வழங்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். 13வது பிரகடனம் சிறை கைதிகளின் விடுதலை. 2015 பின் ஏற்பட்டுள்ள நல்லாட்சியில் நீண்டகாலம் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு விடுதலை கிடைக்க எடுத்த நடவடிக்கைகள் பயன் தரவில்லை, நீதி கிடைக்கவில்லை, அவர்கள் குடும்பங்கள் நிர்கதியாகியுள்ளன. அரசு வழங்கிய உறுதிமொழியின்படி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வற்புறுத்துகிறோம். 14வது தீர்மானம் மனித உரிமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இலங்கையில் ஏற்பட்ட போரின் போது இழைக்கப்பட்ட போர் குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு, இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படுவது முதலான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. மக்களிடத்தில் அச்சமும் நெருக்கமும் அதிகரித்து வருகிறது. இனவாதம் தீவிரமாக மறைந்து வருகிறது. எனவே 2015 இலங்கை உட்பட ஐக்கிய நாடுகள் மனிதவுரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினை முழுமையாக நிறைவேற்ற சர்வதேச சமூகம் பொருத்தமான விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழின பிரச்சினைக்கு தமிழ் அரசியல் தீர்வு ஒன்றை காண்பது பொருத்தமான அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையையும் நாங்கள் வற்புறுத்துகிறோம். 15வது பிரகடனம் வடபகுதி கடலில் மீனவர் பிரச்சினை. இலங்கையில் குறிப்பாக வடபகுதி கடலில் இந்திய ஆழ்கடல் நிலுவை படகுகளினாலும், தென்னிலங்கை மீனவரின் நிலுவை படகு மற்றும் தடை செய்யப்பட்ட வலைகள் உபகரணங்களினாலும், சீன மீன்பிடி கப்பல்களினாலும் வடபகுதி மீனவர்கள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். வடபகுதி கடல் வளம் அருகி வருகிறது. வடபகுதி மீனவர்களிடத்திலேயும் நிலுவை படகுகள் பயன்படுத்தப்படுவதனால் மோதல்கள் இடம்பெறுகின்றன, வாழ்வாதாரம் வீழ்ந்து வருகிறது. இப்பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும். இந்திய மத்திய அரசும் மாநில அரசும் இதுவரைக்கும் அக்கறையுள்ள அர்த்தமுள்ள நடவடிக்கைகள் எடுத்து இந்திய நிலப்படைகளை ஊடுருவலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இலங்கை அரசும் அதற்கான உறுப்படியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எனவே நிலுவை படகுகளை முற்றாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம். 16வது பிரகடனம் போதைக்கு அடிமையாய் வன்முறைக்கு ஆளாகுதல். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் போதைக்கும் மதுவுக்கும் ஆளாகி வருவோர் மாணவர்கள் உட்பட எண்ணிக்கை அண்மை காலத்தில் அதிகரித்து வருகிறது. சிறுவர்கள் உபயோகம், சிறுவர் வன்புணர்வும் அதிகரித்து வருகிறது. இவற்றுக்கு காரணமான அனைத்து வகை போதை வசூல் பாவனைக்கும் குற்றச்செயல்களுக்கும் முடிவு கட்டப்பட வேண்டும். இதனால் மாணவர் கல்வியில் வீழ்ச்சி அடைகிறது. மக்களின் தமிழினத்தின் பண்பாடுகளும் சீர்குலைவது மட்டுமல்ல, தமிழின அடையாளங்களையும் இழந்து அடிமை நிலைக்குள்ளாகி வருகின்றோம். இதற்கு மக்களிடத்தில் மாணவர் மத்தியில் தீவிர விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். போதை வசதியை முற்றாக ஒழிக்க வேண்டும். வலியுறுத்தும் மதுவை விளக்க வேண்டிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என வற்புறுத்துகிறோம். 17வது பிரகடனம் அரசு அறிவித்தவாறு அரச ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும். தனியார் துறை ஊழியர்களுக்கு 2500 ரூபாயுடன் உடன் வழங்க பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
வாரலையும் மக்களின் வாழ்க்கை செலவுக்கு ஏற்படும் ஊதியம் வழங்குவது அரசின் கொள்கையாகவும் திட்டமாகவும் இருக்க வேண்டும் எனவும் வற்புறுத்துகிறோம். 18 இலங்கையில் தோட்ட தொழிலாளர் என்னும் சொல்லாட்சி மாற்றப்பட்டு தமிழ் மக்கள் என்னும் சொல்லாட்சியே பொருத்தமானது என்பதுடன் நம் மக்கள் அரசியல் உரிமைவாதங்கள் தங்களுடைய பிரதேசங்களில் தாங்களே நிர்வகிக்கும் உரிமை பெற வேண்டும். அவர்களுடைய வாழும் உரிமை நிலம் வீடு சொத்துடைமை நிறைவு பெறவும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறவும் அரசும் தனியார் துறையினரும் பொருத்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வற்புறுத்துகிறோம். 19 பிரகடனம் இலங்கையில் இடம்பெற்று வரும் தமிழர் பிரதேசங்களின் நில ஆக்கிரமிப்பு சில பௌத்த சக்திகளின் புத்த சிலை வைக்கும் நடவடிக்கைகள் தமிழர் நிலங்களின் கரையோர மீன்பிடி பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றம் ஆக்கிரமிப்புகள் இன மத விரோத நடவடிக்கைகள் உடனடியாக நல்லாட்சி அரசின் ஜனாதிபதி பிரதமர் நிறுத்தி இனமத சமத்துவத்தையும் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என வற்புறுத்தி கோரி நிற்கின்றோம். 20 இறுதியானதுமான பிரகடனம் இலங்கையில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர், அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். ஊடகத்துறை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் ஜனநாயக உரிமையங்களை பேணியும் செயல்படுவதற்கு அரசு பொருத்தமான சட்ட ஒழுங்குகளை செய்வது மட்டுமல்லாமல் ஊடகவியலாளர்கள் ஊதியம் ஓய்வூதியம் பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஊடக சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து கட்டுப்படுகிறோம். நன்றி.